நேஷ்னல் கேலண்டரை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் நேஷ்னல் ஹாலிடேஸ் ஒன் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிபப்ளிக் டே. யூ ஆர் ஆல் நோ தீஸ் டூ டேஸ். இண்டிபெண்டன்ஸ் டேஸ் செப்டம்பர் ஆகஸ்ட் 15 அண்ட் ரிபப்ளிக் டேஸ் ஜான்வரி 26. ஓகே, எவ்ரி இயர் ஆகஸ்ட் 15 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே டு கமெமோரேட். ஓகே, ஸோ என்ன இட் மீன்ஸ்? நத்திங் பட் இட் இஸ் ரிமெம்பர். ஓகே, ஸோ எவ்ரி இயர் ஆகஸ்ட் 15 நமக்குலாம் ரிமைண்ட் வர்றது என்னது, இட் இஸ் த இண்டிபெண்டன்ட் டே. ஓகே, அண்ட் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல்லேருந்து நம்ம ஃப்ரீடம் ஆன டே தான் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். திஸ் ஆஸ்பீஷியஸ் டே இஸ் ஆல்சோ மார்க்ட் அஸ் அ பர்த் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி இந்தியா. ஓகே, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆஸ்பீஷியஸான டேஸை பர்த் ஆஃப் வேர்ல்ட் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி இன் இந்தியா அப்படின்றாங்க. ஆன் த டே இந்தியா கெயின் இண்டிபெண்டன்ஸ், மகாகவி பாரதியார் போயம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்ற டே அந்த சாங்கை வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த டே வந்து மகாகவி பாரதியார் வந்து இதுக்காகவே எழுதினாராம். அண்ட் இட் வாஸ் சங் ஓவர் த ஏஐஆர், இட் மீன்ஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல் இந்தியா ரேடியோ. ஸோ எவ்ரி டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் இயர்லி ஒன்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டை ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் இது யார் வந்து பாடிட்டாங்க அப்படின்னா, டி கே பட்டம்மாள், எ ஃபேமஸ் சிங்கர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். ஓகே, த செலிப்ரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே கண்டினியூஸ் எவ்ரி இயர். த பிரைம் மினிஸ்டர் அன்ஃபியூல்ஸ் த நேஷனல் ஃப்ளாக் ஆன் தி இண்டிபெண்டன்ஸ் டே அட் த ரெட் ஃபோர்ட் நியூ டெல்லி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிபப்ளிக் டே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சேம் லைக் தட் இண்டிபெண்டன்ஸ் டே. ஆன் 26 January 1950 இந்தியா வாஸ் டிக்ளர்ட் அஸ் அ டெமோக்ராட்டிக் ஸ்டேட். எவ்ரி இயர் திஸ் டே இஸ் கமெமோரேட் அஸ் த ரிபப்ளிக் டே. த கான்ஸ்டியூஷன் கமென்ஸ்ட் ஆன் 26 January 1950. ஃப்ரம் ஆகஸ்ட் 1947 டு 26 January 1950 த குவீன் ஆஃப் பிரிட்டன் வாஸ் அ ஹானரரி ஹெட் ஆஃப் இந்தியா. ஸோ 1947 வரைக்கும் குவீன் ஆஃப் பிரிட்டன் வாஸ் த ஹானரரி ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காங்க. The day India was declared as a democratic state, okay, the president became the first citizen of India. So that's why on Republic Day, the president of India hoists the national flag at the Red Fort, New Delhi. So on the Republic Day, அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட president தான் Red Fortல national flag வந்து hoist பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஆன் January 29 ரிபப்ளிக் டே முடிஞ்சு தேர்ட் டே 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா த தேர்ட் டே ஆஃப் ரிபப்ளிக் டே த செலிப்ரேஷன்ஸ் ஆர் ப்ராட் டு அன் எண்ட் வித் அ பீட்டிங் ரீட்டீட் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, செரிமனி பண்ணுறாங்க. திஸ் வாஸ் பெர்ஃபார்ம்டு பை த பேண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஓகே, ஸோ மூணு பேருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் திஸ் டே. ஓகே, ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சீஃப் கெஸ்ட் ஆஃப் திஸ். அவன் வில் பி இலிமினேட்டட் at 6 PM as the part of the celebration. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் வந்து அதாவது லைட்னாலே வந்து அலங்கரிச்சிருப்பாங்க. அந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் நம்பர் 167 இலிமினேட்டட். ஓகே, அதாவது விளக்குகளாலே அலங்கரிச்சிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் காந்தி ஜெயந்தி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காந்தி ஜெயந்தி. த பர்த்டே ஆஃப் மகாத்மா காந்தி, ஹீ வாஸ் த ஃபாதர் ஆஃப் தி நேஷன்ஸ். ஓகே, ஸோ காந்தி ஜெயந்தின்றது மகாத்மா காந்தியோட பர்த்டே. ஓகே, அண்ட் ஹீ வாஸ் அ ஃபாதர் ஆஃப் நேஷன் வாஸ் டிக்ளர்ட் ஒன் ஆஃப் த நேஷனல் ஃபெஸ்டிவல். ஸோ இட் ஃபால்ஸ் ஆன் த 2nd October இன் 2007. ஓகே, த யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளர் October 2nd அஸ் த இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை இன்னொரு டேவாகவும் டிக்ளேர் பண்ணுறாங்க, தட் இஸ் இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ். ஏன்னா அவர் வந்து அகிம்சையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால இட் இஸ் கால்ட் அஸ் தி இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டே. ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர் அண்ட் திஸ் போர்ஷன் ஆல்சோ கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ சென்ட் த லிங்க் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் ஐ சென்ட் த லிங்க். ஓகே, தேங்க்யூ.